அவரோட தப்பான முடிவு அவரை மட்டும் பாதிக்கலக்கா. அது பாப்பாவோட உயிருக்கே ஆபத்தா வந்து முடிஞ்சிருக்கு. அவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா அவர் என்னக்கா பண்ணிருப்பாரு? அந்த குழந்தையோட உயிரை அவரால் திருப்பி கொடுத்துருக்க முடியுமா? ஏங்க இப்படி செஞ்சீங்கன்னு அவர்கிட்ட போய் நீ கேள்வி கேட்காம என்கிட்ட வந்து இப்படி சண்டை போடுறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லக்கா. இப்போ நடந்த விஷயத்துல கூட எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் உன் புருஷன் தற்கொலை பண்ணிக்கிற ஆள் எல்லாம் இல்ல. வேற ஏதோ ஒரு பிளானோட தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு. அது வேற மாதிரி முடிஞ்சிருக்கு. அத மறைக்கதான் சூசைட் அது இதுன்னு டிராமா பண்ணிட்டு இருக்காரு. சீ, நிறுத்தடி. உன் சந்தேகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? இந்த விஷயத்துல போய் யாராவது போய் சொல்வாங்களா? பாப்பா அந்த பாலை குடிச்சிட்டான்னு தெரிஞ்சதுமே அவர் எப்படி பதறி துடிச்சாருன்னு உனக்கு தெரியுமா? அந்த துடிப்போம் தவிப்போம் அழுகையும் நிஜோண்டி. அத போய் டிராமான்னு சொல்ற? போதாதுன்னு நீ வேற என்ன? உன் சித்திக்கு புத்தி சரியில்லை. அதான் எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். கோமதி, சும்மா இரு. பாப்பாமா, ஏன் அவகிட்ட போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சார், வெளியே கார் நிக்குது, நீயும் பாப்பா போய் கார்ல ஏறுங்க. மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. நான் ரஞ்சிதா கிட்ட பேசிட்டு அப்படி மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் பேச்சையும் மதிக்க மாட்டேங்கிறா? நீங்க சொன்னா மட்டும் அமைதியா கேட்டுப்பாளா? உங்களுக்கு அவமானம் தாங்க மிஞ்சும். வாங்க போலாம். கோமதி, நான் பாத்துக்கிறேன், நீ தர்ஷினி கூட்டு கிளம்பு. உடம்பு சரியில்லாத நேரத்துல என்ன கோவப்படுத்தாத. கோமதி, குழந்தாவ வா போலாம். பை சித்தி. பை டாமா. என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு நான் ரொமான்டிக்கா பதில் சொல்லுவேன். கோவத்துல நீ என்ன எரிக்கிற மாதிரி பாப்ப. உனக்கு இந்த டென்ஷன்லாம் தேவையா? எதுக்காக இந்த சூசைட் டிராமா? உன் ஒரிஜினல் பிளான் தான் என்ன? நீ எடுத்த இந்த முட்டாள்தனமான முடிவுக்கு என்ன ஏன் காரணமாக்குற? சண்டை போடாதீங்கன்னு அக்கா முன்னாடி நலவ மாதிரி நடிக்கிற, ஆனா அக்காவுக்கும் எனக்கும் சண்டை வரா மாதிரி நீ தான் பிரச்சனைய கிரியேட் பண்ற. ரஞ்சிதா, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை செட்டில் பண்ணிருந்தோம்னா இது எதுவுமே நடந்திருக்காது. நீதான் புடி கொடுக்காம நழுவி ஓடிட்டே இருக்க. என்ன நடந்தாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. நீ பண்ண காரியத்தால பாப்பா கிட்டத்தட்ட செத்து பொழைச்சு வந்திருக்கா. இப்ப கூட உனக்கு புத்தி வரலன்னா நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. என் விருப்பத்தை ஏத்துக்கிட்டு என்ன மனுஷனாக்கு நானும் உன்னை கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் மனுஷனா இருக்கிறதும் மிருகமா மாறுறதும் உன் முடிவுலதான் இருக்கேன்.